பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜூலை மாதத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையிலும் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படி யூடியூப் சேனல் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு கர்த்தரி பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இசிஐ கும்மிடிப்பூண்டி திருச்சபையின் விசுவாசிகள் மற்றும் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தரி பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகின்றோம். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தினுடைய இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்திருக்கின்றார். இந்த கால நேரத்திலும் சில நிமிடங்கள் கடவுளுடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஆண்டவரை ஆராதிக்க இருக்கின்றோம். கடவுளுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். இந்த காலை ஆராதனையை கர்த்தர் நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தரும்படியாக இருக்கிடங்களிலே கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாமே, இந்த ஜூலை மாதத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் காண கர்த்தர் உதவி செய்தீர். கர்த்தரை மட்டும் எங்களுக்கு வேண்டிய ஜீவனை கர்த்தர் கொடுத்தீர். எங்களுக்கு வேண்டிய சுகத்தை கர்த்தர் கொடுத்தீர். எங்களுடைய பிரயாணங்கள், போக்குவரத்துகள், வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வைரஸ் பரவி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் எங்களுக்கு தமது சகாயத்தை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையும் இந்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கடவுளுடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே இந்த சமூகத்தில் காத்திருக்கிற சில நிமிடங்கள் மே மாத்திரம் நோக்கி பார்த்து உலகத்தின் கவலைகள், பாரங்கள், வியாகுலங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுடைய சமூகத்தில் விடுதலையோடு உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் ஆராதனையை பொருட்படுத்திக் கொள்ளும். தேவ நாம மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயினும் என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இருந்த இடங்களிலே கடவுளுடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த பாடலை நாம் பாடுவோம். பாதை காட்ட சற்று
தியானத்திற்கு ஆதாரமாக இரண்டு வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டிலிருந்து சங்கீதம் 23 சங்கீதத்தையும், புதிய ஏற்பாட்டிலிருந்து யோவான் சுவிசேஷம் 10:1-15 வசனம் வரை இந்த ரெண்டு வேத பகுதிகளையும் நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் சங்கீதம் 23 வசனங்கள் 1 முதல் கடைசி முடிய. சங்கீதம் 23 வசனங்கள் 1 முதல் கடைசி முடிய. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமடுவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10:1-15. யோவான் 10:1-15. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவரும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவருமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன்.
ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத மரம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை விசுவாச பிரமாண பாடல் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வெளியே வந்தது நம்முடைய திருச்சபையில் இருந்து பிளஸ் டூ தேர்வு எழுதின எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேர்வில் வெற்றி பெற்ற நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். கர்த்தராமே பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நல்ல கோர்ஸ் தெரிந்தெடுத்து நல்ல விதமாக படித்து குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி திருச்சபையின் சார்பாக இந்த பிளஸ் டூ எக்ஸாமில் தேர்வு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். இப்பொழுதும் அருமையான ஒரு பிள்ளை, அருமையான பாப்பா ஜாய்ஸ்லின் நமத்தியில கர்த்தர் இந்த பிளஸ் டூ தேர்வில கொடுத்த வெற்றிக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லியுதமாக தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வாள். எல்லோரும் கேட்போம். கர்த்தர் மகளுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை நினைத்து நாமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த சாட்சியை நாம் கேட்போம். பிரைஸ் தி லார்ட். என்னையும் இந்த இடத்துல சாட்சியா நிறுத்தின ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றி சொல்றேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்து பிளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் இந்த ஸ்கூல் லைஃப் முழுவதுமா ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், வழிநடத்தினார், நல்ல ஞானம், சுகம், பலன் கொடுத்து வழிநடத்தினார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அப்புறமா
இந்த ஒரு ஒரு நாளும் ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா எனக்கு வந்து ப்ரேயர் பண்ணி அனுப்புவாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு அகாடமிக் இயர் முடியும் போதும் நாங்கள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு நன்றி செலுத்துவோம். இது மாதிரி எல்லா இதுலேயும் ஆண்டவர் எங்களோட கூட இருந்தார். அப்புறமா பிளஸ் டூ எக்ஸாம் போர்டு எக்ஸாம் நடக்கும்போது ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். லாஸ்ட் எக்ஸாம் வந்து நடக்குமா இல்லையான்னு டவுட்டில் இருந்தது, லாக்டவுன் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக நாங்கள் ப்ரே பண்ணோம். அதே மாதிரி ஆண்டவர் அதையும் எல்லா எக்ஸாமையும் ஒழுங்காக எழுதுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ரிசல்ட்டும் வந்து எனக்கு 600 586 கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். எல்லாவற்றிலையும் ஆண்டவர் எனக்கு உதவியாக இருந்தார். அதுக்காக நான் ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். எனக்காக ஜெபிச்ச எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். எல்லா மகிமையும் கர்த்தருக்கே உண்டாவதாக. ஆமென். நல்ல ஒரு சாட்சியை நாம் கேட்டோம். கர்த்தர் மகளுடைய வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் கூட இருந்து நல்ல வெற்றிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் மீண்டும் சொல்ல விரும்புகின்ற காரியம், உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட் அது ஒரு முடிவல்ல. உங்களுடைய வாழ்க்கையில நம்ம 10th எக்ஸாம் எழுதலாம், இல்ல பிளஸ் டூ எக்ஸாம் எழுதலாம், இல்ல எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, அந்த ரிசல்ட் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போவதில்லை. அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு ஆரம்பத்திற்கு ஒரு படிக்கட்டு ஏறி செல்வதற்கு ஒரு முதல் நிலையாக இந்த மார்க் உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஒருவேளை யாராயினும் மார்க் கம்மியா வாங்கிட்டனே அப்படின்னு சொல்லி யோசிப்பீர்களே என்றால் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இன்னும் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்களுக்கும் ஆண்டவர் நல்ல எதிர்காலங்களை வைத்திருக்கின்றார். உங்களுக்கும் ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கின்றார். ஆகவே யாரும் சோர்ந்து போக தேவையில்லை. உங்களுடைய மார்க் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போவதில்லை. இதை தொடர்ந்து நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, அதுல நீங்க எப்படி செய்கின்றீங்க, அதுல எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி எவ்வளவு ஈடுபாடோடு நாம் செய்கிறோம், அதை வைத்துதான் உங்களுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுகின்றதாகவே. வெறும் இந்த மதிப்பெண்களை வைத்து யாரும் சாதித்து விட முடியாது. ஒருவேளை ஒரு சில சூழ்நிலைகளை நமக்கு உதவியாக இருக்கலாம். அதனால மார்க் கம்மியா வாங்கிட்டோமே சொல்லி எந்த ஒரு தம்பியும் எந்த ஒரு தங்கச்சியும் யாரும் நீங்க வந்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர்களுக்காக பெரிய திட்டத்தை வைத்திருக்கின்றார். நிச்சயமாக கடவுள் உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். தொடர்ந்து கடவுளை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் படிக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் பார்த்துப்பாரு, அதனால படிக்காம விட்டுலாம் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆகவே பள்ளிக்கூட பாடங்களை படிக்க வேண்டியது நம்முடைய படிப்பு, நம்முடைய பொறுப்பு. அதை நாம் செய்வோம். அதற்கு மேல நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக் கொள்வார். நிச்சயமாகவே அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாரும் சோர்ந்து போக வேண்டாம். உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு வாழ்க்கையில் முன்னேறி செல்வோம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றி தருவாராக. இப்பொழுதும் ஒரு சாட்சியை நாம் கேட்க இருக்கிறோம். கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை திருச்சபைக்கு முன்பதாக நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கிற விதமாக அருமையான திருமதி ரூத் அதிசயராஜ் அவர்கள் நம்ம மத்தியில கர்த்தருடைய செய்தியை, கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவிப்பார்கள். என்னோட பேர் வந்து ரூத். கடந்த வருஷம் வந்து மார்ச் மாசம் எனக்கு நான் ரொம்ப பலவீனப்பட்டு போயிருந்தேன். எனக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம், எங்கேயுமே எனக்கு சரியாகவே ஆகலை. கொஞ்ச நாள் கழிச்சு விபிஎஸ்ஸும் நம்ம சர்ச்சில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அக்கா நீங்கள் ஏன் இந்த வருஷம் விபிஎஸ் கிளாஸ் எடுக்க வரலன்னு கேட்டாங்க. எனக்கு உடம்பு முடியலம்மான்னு சொல்லும்போது, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, ஏசப்பாவோட ஊழியத்துக்கெலாம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, வந்து உட்காருங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன் என்னோடய ப்ராப்ளத்தை, என்னால் அவ்வளோ நேரம் உட்கார முடியாதுமான்னு சொல்லும்போது, அப்புறம் சாரிக்கா நான் தெரியாமல் சொல்லிட்டோம், சரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, நீங்கள் இந்த வருஷம் விபிஎஸ் கிளாஸ் எடுக்காததால் நீங்கள் கண்டிப்பாக பிஎட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் நான் சொன்ன பிறகு புரிஞ்சுக்கிட்டு, சாரிக்கா நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவள் போய் வீட்டில் அவங்க அம்மா கிட்டே சொல்லும்போது, அவங்க மூலயமா சர்ச்சில் எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுது எனக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் எல்லாரும் லீதியல் பெண்கள் ஐக்கியத்தில் எனக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாரும் ப்ரேயர் பண்ணதுனால நான் வந்து அதே போல் பிஎட் எக்ஸாம்லேயும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். ஏசப்பா எனக்கு சுகத்தையும் நல்லா கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிளட்டே வந்து 4.4 தான் இருந்தது.
ஹாஸ்பிட்டலில் கூட என்னை அட்மிட் ஆக சொன்னாங்க. இல்லை என்னால் முடியாதுன்னு ரெண்டே நாள் தான் இருக்குது எனக்கு எக்ஸாமுக்கு, நான் அதை அட்டன் பண்ணிவிட்டு வந்து நான் அட்மிட் ஆகிக்கிறேன்னு சொன்னேன். ஆனாலும் எனக்கு எக்ஸாமில் நான் என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. அதனால் ஏசப்பா தான் என்னை வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண வச்சாங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறேன். இந்த சாட்சியை வந்து நான் கிறிஸ்மஸ்க்கு சொல்லணும்னு நினச்சேன், அப்பவும் தடையாயிடுச்சு. நியூ இயர்க்கு சொல்லணும்னு நினச்சேன், அப்பவும் சொல்லாமல் நான் அமைதியாக உட்காந்துட்டே இருந்தேன் சர்ச்சில். அதனாலவும் என்னவோ தெரியல, இந்த வருஷம் மார்ச் மாதம் என்னுடைய பெரிய மகளுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் செக் பண்ணி சொன்னாங்க. நீங்கள் இமீடியட்டாக எக்கோ எடுத்து பாருங்கள், அவளுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டா அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் அப்போ கொரோனா டைம்ன்றதால எந்த ஹாஸ்பிட்டலையும் எங்களை அலோவ் பண்ணவே இல்லை. நிறைய ஹாஸ்பிட்டலில் சுற்றிட்டே இருந்தோம், எங்கேயுமே அவங்க அலோவ் பண்ணல. உங்கள் மகளுக்கு வந்து இரும்பு சளியெல்லாம் இருக்கிறதால நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு எக்கோ மட்டும் எடுத்து கொடுத்துருங்க, ரிப்போர்ட் கூட நாங்கள் வேறு யாராச்சும் டாக்டர்ஸ்கிட்ட காட்டிக்கிறோன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் சரி எக்கோ எடுத்து அப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அவங்களே அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமாம்மா எக்கோவில் ப்ராப்ளம் இருக்குது அவளுக்கு, நீங்கள் அந்த கொரோனா டைம்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கண்டிப்பாக இதை செக் பண்ணணும், ஒரு கார்டியாலஜி நல்ல கார்டியாலஜி டாக்டரை பார்த்து செக் பண்ணுங்க சொன்னாங்க. அப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு நாங்கள் எக்மோரில் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போய் பார்க்கும்போது அந்த எக்கோவும் நான் இசிஜி எல்லாமே நார்மலாக இருந்தது. அந்த டாக்டரே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, நீங்கள் என்ன பழைய ரிப்போர்ட் காட்டுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, இதை எங்களால் நம்பவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்க்கும்போது அந்த 2 மந்த் கேப்பில் வந்து என்னுடைய மகளாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அவளுக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணோம். ஏசப்பா அவளுக்கு நல்லா ஆகிடணும், சுகம் கிடைக்கணும் ஏசப்பான்னு ப்ரேயர் பண்ணோம். நாங்கள் மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் பீரியட் எல்லாருமே கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் குரூப் ஆரம்பித்ததால் எல்லாருக்கும் நான் சொல்லும்போது அவங்களும் அவளுக்காக ப்ரேயர் பண்ணாங்க, அதனால தான் சுகம் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த டாக்டர் வந்து இப்போ கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து எதனால் உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஆச்சு எங்களுக்கு தெரியல, மாறி மாறி வருது. அதனால் ஒரு நாள் வந்து இங்கே அப்சர்வேஷனில் வச்சு நம்ம இசிஜியில் எடுத்து பார்க்கும்போது தான் அவளுக்கு எந்த நேரத்தில் அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் நீங்கள் இந்த லாக்டவுன் முடிஞ்சதும் நீங்கள் வந்து அட்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போகல, இது வரைக்கும் அவளுக்கு ஒரு ப்ராப்ளமும் வரல. ஆனாலும் நாங்கள் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தாலும் அவளுக்கு நார்மல் தான் வரணும். இதுக்காக நீங்கள் எல்லாரும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்க முடியாமல் அவங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கேட்ட சாட்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான சகோதரி வாழ்க்கையிலே கர்த்தர் நல்ல சுகத்தை ஆண்டவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அவளுடைய மகளுக்கும் ஆண்டவர் சீக்கிரத்தில் நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் தருவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடவுளுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிற போது, நாம் ஜெபிக்கிற போது, எந்த விளைவினத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சுகத்தை தருகின்றார், நல்ல ஒரு விடுதலை ஆண்டவர் தருகின்றார். ஆகவே நேரத்தில் நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். கேட்ட இந்த சாட்சியில நாம் கேட்ட அருமையான ரூத் அதிசயராஜ் அவளுடைய மகள், அவள் இருதயத்தில் இருக்கின்ற அந்த பிரச்சனை கடவுளை கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் அருமையான மகளை தொட்டு சுகப்படுத்தும்படியாக. அதே நேரத்தில் மருத்துவமனையில் இருக்கின்ற நம்முடைய திருச்சபையை சார்ந்த மக்கள், அருமையான மிஸ்டர் செல்வமையா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கின்றார்கள், பலவீனப்பட்டு கர்த்தர் அவர்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டும். அருமையான ஞானதீபம் டீச்சர் அவர்களும் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், கர்த்தர் அவர்களையும் இந்த நாளிலே தொட்டு ஆண்டவர் நல்ல சுகத்தை கட்டையிட வேண்டும். இன்னும் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ சுகவீனமாயிருக்கிற மக்களுக்காக நம் எல்லாரும் இணைந்து நாம் சில நிமிடங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தரே நமக்கு உதவி செய்ய வேண்டும், ஆண்டவரே நம்மை சுகப்படுத்த வேண்டும். ஆகவே கடவுளுடைய கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுத்தவர்களாக கண்களை மூடி இருக்கிற இடத்துல நம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த காலை நேரத்திலே சமூகத்திலே பிள்ளைகளாகிய நாங்கள் கடந்து வருகின்றோம். குறிப்பாக நாங்கள் கேட்ட நல்ல ஜீவனுள்ள சாட்சிக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரிய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக, ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரி பகிர்ந்து கொண்டது போல ஆண்டவரே அவளுடைய மகளுடைய சரீரத்திலே காணப்படுகிற பலவீனத்தை இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவர்களும் மருந்துகளும் எங்களுக்கு பலம் நீக்க முடியாத சூழ்நிலையில் கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளும்படி கல்வாரி சிலுவையிலே மறுத்தீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கின்றீர். இந்த காலை நேரத்தில் திருச்சபையாக திருச்சபை மக்களாக ஒன்றாக இணைந்து இது பாதபடியிலே நாங்கள் காத்து நிற்கிறோம். அப்பா அருமையான மகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் நல்ல சுகத்தை ஆண்டவர் கட்டிடபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பலவீனமும் மகளை ஆட்கொள்ளாமல் கர்த்தர் ஒரு நல்ல சுகத்தை கட்ட கொடுத்து ஆலயத்தில் ஆண்டவர் எனக்கு நல்ல விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லி சாட்சியாய் நிற்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே இதே நேரத்தில் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கின்ற அருமையான செல்லுமையாவுக்காக நீங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எத்தனை நாட்களாக பலவீனத்தோடு மருத்துவமனையில் இருப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன்.
நாங்கள் திருச்சபையாக இதுவரை நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அருமையான ஐயா அவர்களை கர்த்தர் நீர் தொட்டு சுகமளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நீர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர், உள்ளத்தின் கவலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர், உங்கள் பிள்ளைகளுடைய இயக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் கிருபையாக இறங்கி ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு சுகத்தை, ஒரு நல்ல ஒரு விடுதலையை ஆண்டவனே தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மாலை முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீ சீக்கிரத்துல இந்த வாரத்திலே வீட்டிற்கு வரும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே அருமையான எங்களுடைய தாயார் ஞானதீபம் டீச்சர் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. முதிர் வயதிலும் அருமையான ஆண்டவருக்கு சாட்சியாக திருச்சபையின் ஊழியங்களிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற அருமையான தாயாருக்காக சமூகத்திலே கடந்து வருகிறோம் அப்பா. அவளுடைய பலவீனத்தை கத்தர் மாற்றுவீராக, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை கத்தர் எடுத்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தையை அனுப்பி அவனை குணப்படுத்துவேன் என்கிற வேத வார்த்தையின்படி இப்பொழுது ஆண்டவரே கடவுளுடைய வார்த்தை கடந்து செல்வதாக நாங்கள் ஏறிக்கிற ஜெபம் ஆண்டவரே அருமையான தாயுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை அடையாளத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்தை மாற்றும் ஆண்டவரே, இன்னும் யாரெல்லாம் என் வாழ்க்கையில இந்த பலவீனம் எப்பொழுது மாறும் என்று சொல்லி பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீதான் ஆண்டவரே, உம்மை விட்டா வேற யார் உண்டு ஆண்டவரே சுவாமி. எங்களுக்கென்று இந்த உலகத்துல யாரும் இல்லாத சூழ்நிலையில் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அருமையான பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல விடுதலைகளை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக ஆண்டவரே கர்த்தர்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி முது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சாட்சியாய் நிற்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஜீவநல சாட்சிகளை ஆண்டவர் எங்கள் திருச்சபையில எழுப்பி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதமுள்ள நேரத்தையும் சமூகத்திற்கு கிடைக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், தேவநாம மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையில யார் பலவீனப்பட்டிருந்தாலும் சரி கர்த்தர் தமது பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துவாராக. ஒருவேளை யாராகிலும் பலவீனப்பட்டிருப்பீர்களே என்றால் நீங்கள் தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையாக திருச்சபையின் ஐக்கியங்களாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாமே நம் எல்லாரையும் தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு சில அறிவிப்புகளை நாம் கேட்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த வைரஸ் பரவி வருகிற நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எல்லோரும் நம்மால் இயன்றவரை பாதுகாப்பாக இருப்போம். அதிகமாக வெளியிலே வராமல் இருப்பது எல்லாருக்கும் நல்லது. அதே நேரத்தில் அரசாங்கம் சொல்லுகின்றபடி அந்த மாஸ்க் போடுவது, அடிக்கடி கைகளை கழுவுவது, நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப அவசியம். குறிப்பாக திருச்சபையை சார்ந்த வயதானவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு முக்கியமாக சொல்லுகின்ற காரியம் இந்த பிள்ளைகளை தயவு செய்து பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நல்ல கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஒவ்வொரு ஐக்கியங்களும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த நாட்களிலே பெண்கள் ஐக்கியத்தினுடைய 12 மணி நேர சங்கிலி ஜபம் மிக ஆசீர்வாதமாக அமைந்தது. அநேக பெண்கள் இதில் கலந்து கொண்டு ஜபித்தார்கள். இன்னும் வாலிப சகோதர சகோதரிகளுடைய ஜபம், ஆண்கள் ஐக்கியத்தினுடைய ஜபம், ஓய்வு நாள் பாடசாலை ஜபம், இதெல்லாமே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஆகவே கர்த்தர் கொடுத்த ஊழியங்களிலே ஜபங்களிலே தரித்திருங்கள். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எவ்விதமாக நம்முடைய ஐக்கியங்களை நடத்தி செல்கிறாரோ அதன்படி நாம் கடந்து செல்வோம், நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். விசேஷமாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மாலை நேரத்தில் ஒரு ஜூம் மீட்டிங் நாம் ஒழுங்கு செய்திருந்தோம். சர்ச் ஃபேமிலி கெட் டுகெதர், திருச்சபை குடும்பங்களுடைய கூடுகை என்கின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் 35 குடும்பங்கள் அந்த நேரத்தில் ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டோம். முதல் முறையாக இதை ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம். நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகவே இந்த வருகின்ற வாரமும் வருகின்ற வெள்ளிக்கிழமையும் 24ஆம் தேதி மீண்டும் இவ்விதமாக நம்ம கூட இருக்கின்றோம். 7:00 to 7:40 வரைதான். ஆகவே குறித்த நேரத்தில் நாம் கலந்து கொள்ளுவோம். அதிக நேரங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஜெபிக்கவும் இந்த நேரம் பயன்படும். ஆகவே இதை மனதிலே கொண்டு குடும்பங்களாக நாம் கடந்து வருவோம். ஒருவேளை வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் இருந்தாலும் சரி, தனியாகவும் நாம் இதில் இணைந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு விதத்துல இந்த ஜூம் மீட்டிங்களை கலந்து கொண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு தருவாராக. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய திருச்சபையினுடைய வழக்கமான ஆராதனை உண்டு. ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்தது போல ஒவ்வொரு வாரமும்
ஐக்கியங்களை தாங்கிடும் ஒரு புதிய நிகழ்ச்சிகளை செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபையினுடைய யூத் கேர்ள்ஸ் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஆயத்தம் செய்திருக்கிறார். அங்கு ஜெபிப்போம். அருமையான பிள்ளைகளை அங்கு எடுத்து பயன்படுத்த வேண்டும். நேரடியாக சந்திக்க முடியாத சூழ்நிலையிலும் அருமையான பிள்ளைகள் ஒரு நிகழ்ச்சிக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்கு செய்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அருமையான திருச்சபையின் வாலிப பெண்கள் மூலமாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் அருமையான பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய பேராயத்திலிருந்து ஜெபம் மற்றும் எழுப்புதல் துறை மூலமாக ஒவ்வொரு மாதமும் பிரேயர் ரெக்வஸ்ட் திருச்சபைகளுக்கு அனுப்பப்படுகின்றது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் அந்த பேராய ஜபத்திற்காக நம் ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும். ஒரு சில மாதங்களாக நாம் அதை சரியாக செய்வதில்லை. ஆனால் இன்றிலிருந்து இந்த பேராய ஜபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கின்றோம். பேராயத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற ஜப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய தந்தை பேராயருடைய 82வது பிறந்த நாள். அருமையான ஐயா அவர்களே, கர்த்தர் இந்த 82 ஆண்டுகள் கர்த்தர் பாதுகாத்து அபிஷேகித்து எடுத்து பயன்படுத்தியிருக்கின்றார். சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து சென்னையில வந்து படித்து ஆண்டவர் அருமையான ஐயா அவர்களை பயன்படுத்தின விதம் அது பெரிய ஒரு காரியம். ஏராளமான திருச்சபைகளை நிறுவும்படியாக, பள்ளிகளை நிறுவும்படியாக, வேதாகம கல்லூரிகளை நிறுவும்படியாக, சமுதாய முன்னேற்ற பணிகளை ஆரம்பிக்கும்படி, ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் ஊழியர்களை எழுப்பும்படியாக ஒரு கர்த்தருடைய மனிதனை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கின்றார். இந்த கையாவுடைய 82வது பிறந்த நாள் நீங்கள் உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு ஆலய ஆராதனை முடிந்து உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது ஒரு சில நிமிடங்கள் அதன் ஐயாவில் நினைத்து ஆண்டவர்களுக்கு நல்ல சுகத்தை தர வேண்டும், பலத்தை தர வேண்டும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகவே ஐயாவை நினைவு கூர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆகவே தொடர்ந்து இந்த பேராயத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஜப குறிப்புகள் ஒவ்வொன்றுக்காக நம்மத்தில் இருக்கிற அருமையான திருமதி கிறிஸ்டி அவர்கள் நம்ம ஜபத்துல வழிநடத்துவார்கள். நல்ல பிதாவே, அருமையான இந்த காலை நேரத்துக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் நாங்கள் திருச்சபையாக உண்மை கூடி ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எங்களுடைய தந்தை பேராயருக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த தந்தை பேராயருக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற எங்களுடைய பேராயரை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நாட்கள் ஆண்டவரை கடினமாக பிரயாசப்பட்டு ஆண்டவரை அநேக திருச்சபைகளை நிறுவவும், அநேக ஊழியங்களை ஸ்தாபிக்கவும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிறந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் மகன் மேல் அமரும்படியால் ஜெபிக்கிறோம். கரத்தை தொட்டு ஆண்டவரே அப்பா மகனை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த சமூகத்திலே கெஞ்சுகிற ராஜா மகனுடைய ஆண்டவரே சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துங்க. இன்னும் ஆண்டவரே தீர்க்க ஆயுசை கொடுத்து இன்னும் ஊழியங்களை நடத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தந்து வழி நடத்தும்படியா செபிக்கிறோம். இவர்கள் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட எல்லா திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிறந்த நாளிலும் கர்த்தர் நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்து ஆண்டவரே நீண்ட ஆயுசை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா சமூகத்திலே கெஞ்சுகிற ராஜா ஆண்டவரே கால்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சரத்துல நல்ல பலனை கொடுங்க. விசேஷமாய் ஆண்டவரே எங்களுடைய தந்தை பேராயனுடைய காலிலே கர்த்தருடைய கரம் இறங்கும்படியா செபிக்கிறோம். மான் கால்களை போல மாற்றி இன்னும் அநேக இடங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் கால்களை பலப்படுத்தும்படியா செபிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய ஈசி மூலமாக நடந்து கொண்டிருக்கிற ஐஎம்ஓ மிஷினரிகளுக்காக ஆண்டவரே இந்த மிஷினரி ஊழியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக மிஷினரிகள் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே பீகார் பணித்தளத்திலே ஆண்டவரே ஜெகன்பாத்தில் உள்ள கர்த்தாவே ஆண்டவரே பெல்தாரி விஹா என்ற இடத்திலே ஆண்டவரே ஊழியம் செய்கிற அரவிந்த் குமார் என்ற ஆண்டவரே மிஷினரி சகோதரருக்காக நாங்கள் உடைய சமூகத்திலே வேண்டுகிறோம் ராஜா. இந்த நேரத்தில் கர்த்தர் ஆண்டவரே அரவிந்த் குமார் என்ற மிஷினரிக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க. அந்த பெல்தாரி விஹா என்ற இடத்திலே இன்னும் சுவிசேஷ ஊழியத்தை தைரியமாக செய்யக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருமடியாக ஜெபிக்கிறோம். அங்கே சுவிசேஷ ஊழியம் செய்யும் போது அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே மகனுக்கென்று நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பெல்தாரி விஹா இடத்திலே ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிற மக்களை தினம் தினம் ஆண்டவரே கூட்டி சேர்க்கும்படியா ஜெபிக்கிறோம். திருச்சபைக்கு அநேக விசுவாசிகளை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த ஊழியம் இன்னும் பறந்து விரிய
கர்த்தர் உதவிச்சு எங்க முடியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த இடத்துல இருக்கிறேன் ஆண்டவரே, அந்த ஆணி சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. அவரு கூட கர்த்தாவே ஆண்டவரே சீக்கிரத்திலே திருமணங்கள் நடைபெற அந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியா ஜெபிக்கிறோம் கர்த்தர். தாமே ஈசாக்கு ஏற்ற ரெபேக்காளை கொடுத்தது போல அன்பு சகோதரிக்கு கூட ராஜா ஆண்டவரே ஏற்ற மணமகனை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க முடியா ஜெபிக்கிறோம். எங்கள் ஈசி மூலமாக நடந்து வருகிற மிஷினரி பள்ளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. சாம்பா மிஷினரி பள்ளிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அங்க பணிபுரிகிற ஆண்டவரே ஆசிரியர்களை பலப்படுத்துங்க. அங்க படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ராஜா சுலைமான் மால்தோ என்ற பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளையினுடைய சுவிசேஷ பாரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவிசேஷத்தை செய்ய வேண்டும் என்கிற அந்த பாரத்தை இந்த சின்ன வயதிலேயே ஆண்டவரே சுலைமான் மால்தோவுக்கு கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மன விருப்பத்தின் தந்தருகிற தேவன் ஆண்டவரே, மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். அந்த பிள்ளையினுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தாவே சுவிசேஷ ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபைகளை தரும்படியா ஜெபிக்கிறோம். அனிதா மால்தோவுக்காக ஜெபிக்கிற ராஜா. அனிதா மால்தோ ஆண்டவரே நர்ஸாக பணிபுரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு ஆம்பிஷனோடு ஆண்டவரே அந்த இடத்துல படித்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ராஜா. அந்த மகள் கூட கர்த்தாவே நர்ஸாக பணிபுரிய கர்த்தர் உதவி செய்யுங்க. இதே போல ஆண்டவரே அந்த சாம்பா மிஷின்ல படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்திலே ஆண்டவரே சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் கொடுத்திருக்கிற எங்கள் தேசத்திலே கொடுத்திருக்கிற அநேக இன மக்கள் உண்டு கர்த்தாவே. விசேஷமாக எங்கள் ஈசிஐ ஸ்தாபனத்தின் மூலமாக ஐஎம்ஓ மிஷின் மூலமாக ஆண்டவரே பணியாற்றுகிற ஒவ்வொரு இன மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சந்தால் இன மக்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. 83,40,000 பேர் ஆண்டவரே மக்கள் இந்த இனத்தில் இருக்கிறாங்க ராஜா. இந்த மக்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் ரத்தத்தை சிந்தினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இன மக்களுக்காகவும் உடைய ரத்தம் சிந்தப்பட்டது. விசேஷமாக இந்த சந்தால் இன மக்களுக்காகவும் கர்த்தர் உடைய ரத்தத்தை சிந்தினீர். ஆமேன் ஆண்டவரே. இந்த 83,00,000 மக்களும் ஆண்டவரே ஆண்டவரே கிறிஸ்துவண்டை வரவேண்டு ராஜா. இந்த காலை நேரத்திலே இந்த சந்தால் இன மக்கள் இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை காண இயேசு என்கிற வெளிச்சத்தை காணும்படியா என்ற சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். 24% மக்கள் மாத்திரமே உண்மை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கிற மக்களும் கிறிஸ்துவாகிய ஒளிக்கு வர கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசுவே இந்த நேரத்திலே சந்தால் இன மக்கள் மேல கிறிஸ்துவின் ஒளி பிரவேசிக்கட்டும், சுவிசேஷத்தின் ஒளி பிரவேசிக்கட்டும். அந்த இன மக்களை சந்திக்கும்படியான மிஷினரிகளை கர்த்தர் எழுப்பி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சந்தால் இன மக்கள் மத்தியிலே எங்கள் ஈசிஐ மூலமாக ஆண்டவரே 35 திருச்சபைகளை நிறுவ கர்த்தர் ஆண்டவரே கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே. இன்னும் கூட ராஜா ஆண்டவரே இன்னும் அநேக திருச்சபைகள் ஆண்டவரே அந்த சந்தால் இன மக்கள் மத்தியிலே எழும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஈசிஐ தோமா ஆலயத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆலயத்திலிருந்து ஆண்டவரே அநேக மிஷினரிகள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. எங்கள் இந்திய தேசம் எங்கும் அனுப்பப்பட்டிருக்கிற மிஷினரிகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஈசிஐ மூலமாக தாங்கப்படுகிற ஆண்டவரே மார்த்தோ பிள்ளைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த கொரோனா ஆண்டவரே நேரத்திலே எங்களுடைய மிஷினரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய மார்த்தோ பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாதுகாக்கிற கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே எங்களுடைய ஈசிஐ திருச்சபையின் ஆண்டவரே அப்பா தந்தை பேராயரை மீண்டும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிறந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே மகன் மேல அமரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பேராயர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிஷப் கமிஷனரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏரியா சேர்மன்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா போதகர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த நாளிலும் எல்லா போதகர்களும் அவர்களுடைய ஆண்டவரே ஆலயத்திலே ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே அப்பா ஞாயிறு ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஈசி ஆண்டவரே கும்மிடி பூண்டி திருச்சபையை கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ரெண்டு போதகர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரெண்டு போதகர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில இன்னும் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில ஈடுபட
கர்த்தர் ஆண்டவரே கிருபை தரும்படியா ஜெபிக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி, திருச்சபை மக்களை உற்சாகப்படுத்தி, ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும், கையின்படி ஆசீர்வதியும், குடும்ப தலைவிகளை ஆசீர்வதியும், புத்தியுள்ள ஸ்திரீகளாயிருந்து வீட்டை கட்டக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தந்து வழி நடத்தும்படியாமே ஸ்தோத்திரிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த நாளிலும் நாங்கள் மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபித்தோம் அப்பா. எங்களுடைய கும்முடி பூண்டி திருச்சபில் இருந்த ஆண்டவரை எங்கள் பிள்ளைகளை உம்முடைய மிஷினரிகளாய் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்னீரே. அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே அப்பா. இந்த நேரத்திலே எங்கள் எஜமானனாகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் பிள்ளைகளை உம்முடைய ஊழியங்களுக்கு என்று எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா. கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீர். வரும் நாட்களிலே உம்முடைய ஊழியங்கள் சிறக்க, உம்முடைய ஊழியங்கள் பறந்து விரிய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபையிலே பலவீனப்பட்ட மக்கள் உண்டு ராஜா. பலவீனப்பட்ட மக்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பலனை கொடுத்து ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை தந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக ஆண்டவரே இந்த லாக்டவுன் முடிந்து ஆண்டவரே எங்களுடைய ஆலயங்கள் திறக்கப்பட்டு உம்முடைய நாம் சீக்கிரமாக மகிமைப்படுத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை அங்கீகரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதி கணம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மீண்டும் ஒரு முறையாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மூன்றாவது வாரத்திலும் கடவுளுடைய சமூகத்திலே கடந்து வரும்படியாகவும் தேவனை ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். ஆகவே கர்த்தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். பிலிப்பியர் 4:19 வாசிக்கின்றேன். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். குறைவை எல்லாம் நிறைவாக்குகின்ற ஆண்டவர், நாம் ஆராதிக்கின்ற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற குறைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குகின்ற ஆண்டவராயிருக்கின்றார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் குறைவு இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் நம்முடைய பதில் எவ்விதமாக இருக்கும்? ஒருவேளை ஏறக்குறைய எல்லாருமே சொல்லுவோம், என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது, ஏதோ ஒரு குறைவு என் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கின்றது, பார்ப்பதற்கு எல்லாம் நிறைவா இருப்பது போன்றுதான் தோன்றுகிறது, ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு வெற்றிடம், ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைவு நம் வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த கால நேரத்தில் நினைவுபடுத்துகின்ற காரியம் என்ன? தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகின்றார். எதிலே குறைவுபட்டிருந்தாலும் சரி, ஒருவேளை படிப்புல குறைவுபட்டிருக்கலாம், வேலையில குறைவுபட்டிருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில குறைவுகள் இருக்கலாம், இல்லவென்றால் எதில குறைவுபட்டிருந்தாலும் சரி, என் குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்குகின்றார். அது நாம் வேதத்திலே பார்க்கின்ற ஒரு காரியம். ஆகவே இந்த கால நேரத்தில் எப்பொழுது என் குறைவுகள் நிறைவாகும், என் குறைவுகள் எப்பொழுது நிறைவாக மாறும் என்று சொல்லி ஒரு மூன்று காரியங்களை சுருக்கமாக வேகமாக உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். என் குறைவு எப்பொழுது நிறைவாக மாறும்? முதலாவது பார்க்கின்ற காரியம், தேவனோடு என்னுடைய ஐக்கியம் சரியாக இருக்கின்ற போது என் குறைவு நிறைவாக மாறும். ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கின்ற அந்த ஐக்கியம், எனக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற உறவு, அது சரியாக இருக்கின்ற போது என் குறைவுகள் நிறைவாகும். வாசிக்க கேட்ட இந்த ரெண்டு வேத பகுதியும் நாம் வைத்து பார்க்கின்ற போது, சங்கீதம் 23 சங்கீதமும் மாத்திரமல்ல யோவான் 10 இந்த ரெண்டு வேத பகுதியும் நாம் வைத்து பார்க்கின்ற போது இந்த ரெண்டு வேத பகுதியும் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? தேவனுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு. இந்த உலகத்துல குறிப்பாக வேதாந்தத்தை நாம் பார்க்கின்ற போது தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற உறவு என்று சொல்லுகின்ற போது ரெண்டு காரியங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று
தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற உறவு, இன்னொன்று மேய்ப்பனுக்கும் ஆட்டிற்கும் இருக்கின்ற உறவு. இந்த ரெண்டை தான் ஒரு மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற உறவை குறித்து பேசுகின்ற போது இந்த ரெண்டு ஓமையும் வருகின்றது. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற உறவு, அதே போல மேய்ப்பனுக்கும் ஆட்டுக்கும் இருக்கின்ற உறவு. இந்த உறவு, இந்த ஐக்கியம் சரியா இருக்கிற போது என் குறைவு நிறைவாக மாறும். யோவான் சுவிசேஷம் 10:3 வாசிக்கிறேன், கவனியுங்கள். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு செல்லுகின்றான். ஆடுகளை யார் வழிநடத்துவது? மேய்ப்பன் வழிநடத்தி செல்லுகின்றான். ஆடுகளை மேய்ப்பன் வழிநடத்தி செல்லுகின்றான். அதைதான் சங்கீதம் 23 சங்கீதத்திலும் வாசிக்கிறோம். கர்த்தர் என்ன செய்கின்றார்? வழி நடத்துகின்றார். எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்கின்ற போது கர்த்தரின் குறைவுகளை நிறைவாக மாற்றுகின்றார். எந்த அளவுக்கு தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில விரிசல் குறைவாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு என் வாழ்க்கையின் குறைவுகள் நிறைவாகும். ஒருவேளை எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவில ஒரு பெரிய விரிசல் இருக்குமே என்றால், ஒரு பெரிய பிளவு இருக்குமே என்றால், என் குறைவு சில நேரங்களில நிறைவாக மாறுவதில்லை. வேதத்தின்படியாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன? என் வாழ்க்கையின் குறைவுகள் நிறைவாக வேண்டுமே என்றால் எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சரியான உறவு இருக்கிறதா? தேவனிடத்துல எப்படி உறவு கொள்ள முடியும்? தேவனிடத்துல எப்படி ஐக்கியம் கொள்ள முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக, கடவுளுடைய வார்த்தைகளை வாசிப்பதன் மூலமாக, தேவனிடத்துல கடந்து சென்று ஜெபிப்பதன் மூலமாக நம்முடைய ஐக்கியத்தை, உறவை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு அந்த ஐக்கியத்தில் நான் எவ்விதமாக இருக்கின்றேன்? கடவுளை மறந்து, வேதத்தை மறந்து, ஜெபத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றதா? இல்லை என்றால் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம், எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்கின்றதா? அது சரியாக இருக்குமே என்றால், எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் அது சரியாக இருக்கின்ற பட்சத்தில் ஆண்டவர் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுகின்றார். இது வேதம் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம். இந்த நாளில என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு மாறாதா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? ஒருவேளை குறைவு இருக்குமே என்றால் அதை சரி செய்ய முயற்சி செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையின் குறைவு தானாக நிறைவாக மாறிவிடும். கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற உறவிலே குறைவு இருக்குமே என்றால் அது என் வாழ்க்கையின் குறைவுகளை நிறைவாக மாற்றாது. அது நிறைவாக மாற வேண்டுமே என்றால் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு சரி செய்யப்பட வேண்டும். எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஐக்கியம் சரி செய்யப்பட வேண்டும். அது சரி செய்யப்படுகின்ற போது என் வாழ்க்கையின் குறைவுகள் நிறைவாக மாறுவதை நம் வேதத்துல பார்க்க முடியும். இரண்டாவதாக, என்னுடைய குறைவுகளை எப்படி நிறைவாக மாற்ற முடியும்? எப்பொழுது என் வாழ்க்கையின் குறைவுகள் நிறைவாக மாறும்? வேதத்தின்படி பார்க்கின்ற இரண்டாவது காரியம் என்ன? முழுமையாக நான் தேவனை சார்ந்திருக்கிற போது. முழுமையாக தேவனை நான் சார்ந்திருக்கிற போது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையின் குறைவு நிறைவாக வேண்டுமே என்றால் தேவன் மீது முழுமையாக நான் சார்ந்திருக்க வேண்டும். அரைகுறையாக அல்ல, பாதி அல்ல. சில நேரங்களிலே கடவுளை சார்ந்து விட்டு சில நேரங்களிலே மற்றவர்களை சார்ந்திருக்கின்றோம், நம்மை சார்ந்திருக்கின்றோம், சுயபலத்தை சார்ந்திருக்கின்றோம், நம் ஞானத்தை சார்ந்திருக்கின்றோம். அப்படி இல்லாமல் எல்லா நிலைமையிலும் தேவனோடு நெருக்கமாக, தேவனோடு அதிகமாக, முழுமையாக சார்ந்திருக்கிற போது வேற எதுவுமே இல்லை. நீர்தான் எனக்கு கதி, நீர்தான் எனக்கு அடைக்கலம், உம்மை விட்டால் எனக்கு வேற ஒன்றுமே இல்லை என்று சொல்லி எப்படி நாம் சார்ந்திருக்கிறோமோ அப்பொழுது என் வாழ்க்கையின் குறைவு நிறைவாக மாறும். ஒருவேளை பெற்றோராக நாமே நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோமே என்றால், நம்முடைய பிள்ளைகள் முழுமையாக நம்மை சார்ந்திருக்கிற போது எதுவாக இருந்தாலும் சரி, என் தகப்பனோ என் தாயோ எனக்கு நல்லதுதான் செய்வார்கள் என்று சொல்லி பிள்ளைகள் முழுமையாக நம்மை சார்ந்திருக்கிற போது, பிள்ளைகள்
விரும்புவதை காட்டிலும் அதிகமாக செய்ய நாம் என்ன செய்வோம், ஆசைப்படுவோம். அதே போலதான் ஆண்டவரை முழுமையாக நாம் சார்ந்திருக்கிற போது, அது எந்த நிலைமையாக இருக்கட்டும், மேடாக இருக்கட்டும், பள்ளமாக இருக்கட்டும், உயர்வாக இருக்கட்டும், தாழ்வாக இருக்கட்டும், வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் சரி, முழுமையாக கடவுளை சார்ந்திருக்கிற போது கர்த்தர் என் குறைவை நிறைவாக மாற்றுவார். வேதத்தில் அநேக உதாரணங்களை நம்மால் பார்க்க முடியும். முழுமையாக கடவுளை சார்ந்திருந்த மனிதர்கள், என்ன ஆனாலும் சரி கடவுளை முழுமையாக சார்ந்திருந்த மனிதர்கள். யோபுவை பார்க்கிறோம், தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இருந்து போன போது, அவனுடைய வாழ்க்கையில இருந்த எல்லாமே அவனை விட்டு எடுபட்ட போது அவன் சொன்ன ஒரு காரியம், என் தேவனை நான் முழுமையாக நான் சார்ந்திருப்பேன், என்ன ஆனாலும் சரி தேவனை மறுதளிக்க மாட்டேன், கடவுளை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக நின்றான். கர்த்தர் அவன் வாழ்க்கையில் இருந்த குறைவை நிறைவாக மாற்றினார். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் குறைவு நிறைவாக வேண்டுமே என்றால் அது தேவனோடு கூட முழுமையாக நாம் சார்ந்திருக்கிற போது தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவதாக வேதத்தில் பார்க்க முடியும். குறிப்பாக யோவான் 10:14-15 வாசிக்கிறேன், கவனியுங்கள். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன், என் மகனுக்காக என் மகளுக்காக என் ஜீவனையும் நான் கொடுக்கிறேன். அதுதான் ஆண்டவர் செய்கின்ற காரியம். முழுமையாக ஆண்டவரை நான் சார்ந்திருக்கின்ற போது, 100% ஆண்டவரையே நான் தஞ்சமாக நினைத்துக் கொள்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்காக என் ஜீவனையும் கொடுக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். என் மகள், என் மகன் என்னையே முழுமையாக சார்ந்திருக்கிறாளே, அவர்களுக்காக என் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடியும். முழுமையாக கடவுளை சார்ந்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? என்ன ஆனாலும் சரி கடவுளை மாத்திரம் விடமாட்டேன் என்கின்ற அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு தைரியம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. யோவான் 14:1 விதமாக சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்துல விசுவாசமாயிருங்க, கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை பின்னால செல்ல வேண்டாம், மாறாக தேவனிடத்துல விசுவாசமாயிருப்போம். தேவனோடு கூட நாம் எவ்வளவு இசைந்திருக்கிறோமோ, நெருங்கி இருக்கிறோமோ, அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையின் கவலைகளை ஆண்டவர் நிறைவாக மாற்றுகின்றார். தேவனை முழுமையாக சார்ந்திருக்கின்ற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? எந்த நிலைமையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த காலகட்டத்திலும், சாப்பிடுவதற்கு உணவு இருக்கிறதோ இல்லையோ, நிந்தனையோ போராட்டமோ அவமானமோ ஏளனமான சொற்களோ எதுவாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவரை முழுமையாக சார்ந்திருப்பேன் என்று சொல்லி நான் ஜீவிக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளுக்காக, என் மகனுக்காக நான் ஜீவனை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன், என் மகனை, என் மகளை ஒருபொழுதும் வெட்கப்படுத்த மாட்டேன், அவர்களுக்கு நான் கூட இருக்கிறேன், அவருடைய குறைவுகளை நான் நிறைவாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், தேவன் நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகளை நிறைவாக்க வேண்டுமே என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக மாற்ற வேண்டுமே என்றால், மூன்றாவதாக பார்க்கின்ற ஒரு காரியம், தேவன் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்க நன்மைகளை நாம் விசுவாசிக்கிற போது தேவன் நம்முடைய கவலைகளை நிறைவாக மாற்றுகின்றார், நம்முடைய குறைகளை நிறைவாக மாற்றுகின்றார். தேவன் ஏற்கனவே பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கின்றார். வேதத்துல பல உதாரணங்களை பார்க்க முடியும். கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் பாராட்டின கிருபைகள், ஆண்டவர் நமக்காக சிலுவையில செய்து முடித்த காரியங்கள். உன் வாழ்க்கையினுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, என்னுடைய குறைவு எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் நிறைவு செய்யும்படி ஏற்கனவே கல்வாரி சிலுவையில ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக அவர் மரித்திருக்கிறாரே, அதை நாம் விசுவாசிக்கிற போது, அதை நம்புகிற போது, அவர் சிலுவையிலே மரித்தது நிமித்தமாக என் குறைவு எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே நிறைவாக்கி விட்டார், அதை நான் விசுவாசிக்கிற போது என் குறைவு நிறைவாக மாறும். அதை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அந்த விசுவாச ஜீவியத்துல நான் முன்னேறுவதற்காக, வளருவதற்காக தான் ஆண்டவர் எனக்கு ஏராளமான வாக்கு தத்தங்களை வேதாகமத்துல கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நான் நம்புகிற போது, விசுவாசிக்கிற போது,
அதை ஏற்றுக்கொள்கிற போது என் வாழ்க்கையின் குறைவுகள் நிறைவாக முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பல வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார், பல சூழ்நிலைகளிலே பல ஊழியர்களோடுமாக பேசியிருப்பார். நீங்கள் வேதத்தை வாசிக்கிற போது தேவன் வாக்கு திட்டங்களை கொடுத்திருப்பார். அது எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்கிற போது, அது எல்லாவற்றையும் ஆம் ஆமேன் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்கிற போது கர்த்தர் நம் வாழ்க்கையின் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக மாற்றுகின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலுமாக ஆண்டவர் நம் அனைவருக்கும் நினைவுபடுத்துகின்ற ஒரு வார்த்தை, கர்த்தர் நம் வாழ்க்கையின் குறைவுகளை நிறைவாக மாற்றுகின்ற ஆண்டவர். எப்பொழுது என் வாழ்க்கையின் குறைவு நிறைவாகும்? முதலாவது, தேவனோடு சரியான ஐக்கியம் இருக்கின்ற போது. இரண்டாவதாக, முழுமையாக தேவனை சார்ந்திருக்கின்ற போது. மூன்றாவது, தேவன் செய்ததை விசுவாசிக்கிற போது. மூன்று காரியம்: ஐக்கியம், சார்ந்திருத்தல், விசுவாசம். தேவனோடு ஐக்கியம், தேவனை சார்ந்திருக்கின்ற காரியம், கர்த்தர் கொடுத்த வாக்கு திட்டங்கள் மீது ஒரு விசுவாசம். இது இருக்கிற போது என் வாழ்க்கையின் குறைவுகள் நிறைவாக மாறும். ஒருவேளை என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு எப்பொழுது நிறைவாகும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பீர்களே என்றால், உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், கேட்ட வேத வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கிற போது கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுகின்றார். ஆண்டவதாமே, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக மாற்றி, ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கையின் பிரயாசங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமென், ஆமென். கேட்ட வேத வார்த்தையின்படி ஆண்டவதாமே நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றி ஆண்டவர் நம்மை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான கர்த்தரே பிள்ளைகளே, இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடுவோம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே என்கின்ற பாடலை நாம் இணைந்து நாம் பாடுவோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில குறைவை பார்த்து, உங்கள் வாழ்க்கையில இல்லாத சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போயிருப்போமே என்றால், ஆண்டவர் நம்ம இணைந்து பாடுவோம். நம்மை நாமே உற்சாகப்படுத்துகிற விதமாக சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே என்கிற பாடலை நாம் பாடுவோம். போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.
மணி திருச்சபையின் போதகர் அரு திரு ஜெவனேசகுமார் ஐயர்வர்கள் நம்ம தீலே இறுதி ஜெபத்தை ஏற்பார்கள். ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளின் இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோதரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய ஆலயத்தில் கூடி வந்து ஒன்றிணைந்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலும் வீடுகளில் இணைந்து இந்த காணொளி மூலமாக தேவனுடைய ஆராதனையிலே பங்கெடுக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோதரிக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் இணைந்து ஆராதித்த இத்துணை நேரம் வரையிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளவும் தேவனுடைய சமூகத்தில் அநேக விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக உமக்கு ஸ்தோதிரம். கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவுள்ளதாய் கர்த்த நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போவோம் என்று சொன்ன உடைய வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்து வருகிற எல்லா விதமான குறைவுகளிலிருந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, கைகளின் பிரயாசங்களிலே, பொருளாதாரங்களிலே, சரீர அளவிலே நாங்கள் இழந்த எல்லா இழப்புகளிலிருந்து ஆண்டவர் எங்களை நிறைவுள்ளவர்களாய் மாற்றும்படியாய் தேவனுடைய சத்தம், தேவனுடைய வல்லமை எங்கள் வாழ்வில் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வின் விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அதனதன் நாட்களுக்கு வேண்டிய சகல கிருபைகளையும் கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து போன நாட்களிலே தேர்வுகளிலே நல்ல வெற்றிகளை கொடுத்த எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே உயர் கல்விக்குரிய வழிவாசல்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. ஆண்டவர் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்கிற நம்பிக்கையிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கைகளின் பிரயாசங்களுக்காக பொருளாதாரத்தை இழந்து தவிக்கிற, வேலை வாய்ப்புகளை இழந்து தவித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு மன்றாடுகிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் சூழ்நிலைகளை அறிந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகத்தக்கதான ஆசீர்வாதங்களை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். பலகீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தின் பலகீனங்களை கர்த்தர் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செல்வமையாவுக்காக, ஞானபாக்கியம் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் கொடுத்து வருகிற நல்ல சுகத்திற்காக, விடுதலைக்காக, பலனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தேவனுடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து கர்த்தர் நல்ல சுகத்தை அருளி ஏற்ற வேளையில் நல் சாட்சிகளை நாங்கள் கேட்க ஆண்டவர் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபையின் மூப்பர்கள், உதவிக்காரர்கள், ஒவ்வொரு ஐக்கியத்தின் பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு ஆமென் இணைந்து இடைபடும்படியாய் எங்களை மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த COVID-19 கொரோனா வைரஸினுடைய எல்லா சீற்றங்களுக்கும் எங்கள் குடும்பங்களை மறைத்து அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொன்ன வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை முற்றிலுமாய் பாதுகாத்துக் கொள்ளும். வருகின்ற வாரம் முழுவதிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். நாங்கள் செல்லுகின்ற இடங்கள் போக்கிலும் வரத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போதும் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை உம்முடைய கிருபையிலே மறைத்துக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு தருகிறோம். மீட்பரே சுமூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் மலர்த்ததிலும் நம் அனைவரோடும், விசேஷமாக இந்த வார்த்தையை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. Do
ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, கர்த்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே ஆமே. அன்பான கத்துடைய பிள்ளைகளை, எங்களோடு கூட இணைந்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை ஆராதித்து உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாமே உங்களுடைய வாழ்க்கையின் குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக மாற்றித் தருவாராக. எந்த குறைவு இருந்தாலும் சரி, கடவுளத்தில் நெருங்குவோம், தேவனத்தில் இருக்கிற ஐக்கியத்தில் பலப்படுவோம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு திட்டங்களை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியின் நாட்களாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் மாற்றி தருவாராக. விசேஷமாக வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்முடைய திருச்சபையினுடைய சர்ச் ஃபேமிலி கெட் டுகெதர், திருச்சபை குடும்ப கூடுகை ஜூம் மீட்டிங் மாலை 7 மணியில் நடத்த இருக்கிறோம். எல்லா குடும்பங்களும் இந்த கூடுகையில கலந்து கொள்ளுவோம். கர்த்தர் நேரத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதித்த ஒவ்வொருவருக்கும் இன்று ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.